நாகை காங்கேசந்துறை இடையிலான கப்பல் சேவை ரத்து. மின்சாரம் நீர்க்கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் அரசு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. ஹமாஸ் அமைப்பினர் குழந்தைகளின் தலையை துண்டித்த செய்தி. மன்னிப்பு கோரினார் பிரபல செய்தியாளர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்ட பெரும் மாற்றம். மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய பல வயல் நிலங்கள், விவசாயிகள் அவதி. இலங்கை இந்திய கப்பல் சேவையானது நேற்று ஆரம்பித்திருந்த நிலையில் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து வருகை தந்த முதலாவது கப்பல் 50 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் காங்கேசந்துறையை மதியம் 12:20 மணி அளவில் வந்தடைந்தது. இந்த நிலையில் இன்று போதிய அளவு டிக்கெட் முன்பதிவு இல்லாத காரணத்தினால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் வாரத்தில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி ஆகிய 3 நாட்கள் மட்டுமே தற்பொழுது கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும் KPV சைக் முகமது ரவுதர் என்ற தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் நாளை காலை மீண்டும் கப்பல் போக்குவரத்து மீள தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 40 வருடங்களின் பின்னர் நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசந்துறைக்கும் இடையே இந்த கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்துடன் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்படும் என நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த் தெரிவித்துள்ளார். தண்ணீர் சுத்திகரிப்பு மற்றும் விநியோகத்திற்கு அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுவதால் இழப்பை ஈடுகட்ட குடிநீர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்க்கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் சபைக்கு நட்டம் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார கட்டணம் அதிகரித்தால் நட்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் குறிப்பிட்ட சதவிகிதத்தினால் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் குழந்தைகளின் தலையை துண்டித்தது குறித்து எனது செய்திக்காக CNN பிரபல செய்தியாளர் சாரா செட்னர் மன்னிப்பு கோரியுள்ளார். ஹமாஸ் அமைப்பினர் குழந்தைகளின் தலையை துண்டித்தது குறித்து தனது செய்திக்காக CNN பிரபல செய்தியாளர் சாரா செட்னர் மன்னிப்பு கோரியுள்ளார். ஹமாஸ் குழந்தைகளின் தலைகளை துண்டித்தது என இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தமைக்காகவே செட்னர் இவ்வாறு மன்னிப்பு கோரியுள்ளார். அவ்வாறான உணர்வு பூர்வமான மனதை வருடக்கூடிய செய்திகளை வெளியிடும் பொழுது நிதானமும் எச்சரிக்கையும் துல்லியமும் அவசியம் என தெரிவித்துள்ள அவர் தன்னுடைய முன்னைய செய்தியில் தான் பொருத்தமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். நாங்கள் நேரலையில் இருந்தவர்களை ஹமாஸ் குழந்தைகளின் தலைகளை துண்டித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது என தனது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ள அவர் இஸ்ரேலிய அரசாங்கம் தற்பொழுது அதனை உறுதிப்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். நான் எனது வார்த்தைகளில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும், என்னை மன்னியுங்கள் என்றவாறாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் கடந்த 13 தேதி வரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 12.1% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள வாராந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த காலப்பகுதியில் ஜப்பானிய ஜென்னுக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதி 26.7%, ஸ்ட்ரேலிங் பவுன்ஸிற்கு நிகரான பெறுமதி 10.7% அதிகரித்துள்ளது. அத்துடன் ஜூரோவுக்கு நிகராக 13.4%, இந்திய ரூபாய்க்கு நிகராக 12.8% இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தம்பரகாமம், கிண்ணியா போன்ற பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் நீரில் முற்றாக மூழ்கியுள்ளன. வயல் விதைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ள நிலையில் பலத்த மழை காரணமாக முற்றாக வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன இந்த வயல் நிலங்கள். கிண்ணியா, சூரங்கல், கற்குழி உள்ளிட்ட வயல் நில பகுதிகள் மற்றும் தம்பரகாமம், கோயிலடி உள்ளிட்ட பல வயல் நிலங்கள் இவ்வாறு மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் உழுது விதைப்பினை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகை காங்கேசந்துறை இடையிலான கப்பல் சேவை ரத்து. மின்சாரம் நீர்க்கட்டணம் அதிகரிப்பு தொடர்பில் அரசு வெளியிட்ட அவசர அறிவிப்பு. ஹமாஸ் அமைப்பினர் குழந்தைகளின் தலையை துண்டித்த செய்தி. மன்னிப்பு கோரினார் பிரபல செய்தியாளர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதியில் ஏற்பட்ட பெரும் மாற்றம். மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய பல வயல் நிலங்கள், விவசாயிகள் அவதி.